அவங்களுடைய லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க. திடீர்னு வந்து அவங்க பிரிவுக்கு காரணம் இதுதான்னு ஒரு பெரிய மனுஷனை சுட்டி காட்டும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆச்சுங்க. அங்கே போகிறாரு, அரசியலுக்கு போகிறாரு, ஒருவேளை அங்கே பிரைட்டாக இருந்து ஆனாடா இது முன்னாடியே வந்திருக்கலாமே நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துட்டுன்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பண்ணிங்கன்னா ஒரு கலப்பாக இருக்கும், திடீர்னு தியேட்டரில் விட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு கலகலப்பு உருவாக்காதேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டுமா யோசிச்சுட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது. திடீர்னு வேட்டையனோட லிஸ்டில் வந்து இந்தியன் 3 நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதை ஓடிடியில் டைரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ விஜய் 69 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகமாக அப்டேட் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. ஆனால் என்ன சார் இது ஒரே டைமில் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க, என்ன காரணமாக சார் இருக்கும்? இல்லைங்க, அவர் வந்து இந்த வலிமை அப்டேட்டு கேட்டு ஒரு கூட்டம் வந்து விரட்டினதே ஒரு பார்த்துட்டே இருந்தார். நீங்கள் நல்லா தெரியும், ஏற்கனவே லியோ படத்துக்கும் சரி அல்லது அதற்கு முன்னாடி படத்துக்கும் சரி இந்த மாதிரி அப்டேட்டுகளை அவங்க தேக்கி வச்சுக்கிட்டு ரசிகர்களை திணற விட்டதே கிடையாது, ஒரு ஏங்க வச்சதெல்லாம் கிடையாது. மழை மலர்ந்து இறக்கிட்டே இருப்பாங்க, படம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கும், அதுதான் விஜய் ஸ்டைலு. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக பண்ணியிருக்காங்க, அது ஒரு வகையில் நல்லது தாங்கிறேண்ணா. அதே மாதிரி டைட்டிலையும் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை வந்து மூடி மூடி வச்சுட்டு திடீர்னு வந்து படப்பிடிப்பு நடக்கும்போது பாதி படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்போ எப்படி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணாங்களோ அதே மாதிரி டைட்டிலையும் ரிவீல் பண்ணிட்டா ஆரம்பத்துலேருந்து அதை மக்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, திரும்ப அந்த டைட்டிலை சொல்லி சொல்லி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அதையும் செய்வார்னு பார்ப்போம். அதில் என்ன சார் ஸ்கிரிப்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் தானே, அரசியலை நோக்கி தான் நகர்றது அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம். அதான் முழுக்க அதுக்குள்ளே அரசியல் இருக்குமான்னு தெரியல, அது ஒரு அரசியல் படம், அதில் ஓரளவுக்கு அரசியல் இருக்கும். அதை வந்து நீங்கள் விஜயினுடைய அரசியலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா சாதாரணமாக நார்மலாக வரும்போதே விஜய் படத்துக்கான எதிர்ப்புகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுன்றது, அப்புறம் எப்படி இவ்வளோ தைரியமாக போல்டாக இறங்குறாங்க, அதுதான் நான் கேட்குறேன். இல்லைங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கருத்து சொல்கிறதுக்கு பயப்படுவோம். உங்கள் பின்னாடி ஒரு கட்சிங்கிற கூட்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்லலாம். உங்களுக்காக சண்டை போடுறது உங்கள் தொண்டர்கள் பின்னாடி நிற்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், அரசியல் கட்சிகள் வந்து ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கிற வரைக்கும் தான் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு கட்சியாக மாறிட்டாருன்னா அந்த பக்கம் போக மாட்டாங்க. இது நம்ம பல காலமாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் வந்து நினைப்பதெல்லாம் பேச போகிறார். அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும்ல, அதெல்லாம் நிச்சயமாக உள்ளே கொண்டு வருவோம். அப்போ சர்க்கார் மாதிரி ஒரு போல்டான படமாக பார்க்கலாம் நினைக்கிற நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு சர்க்கார் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் தான், அதனால் கேட்குறேன் நான். நிச்சயமாக இருக்கும். ஆ சரி, ஏன்னா வந்து இதுக்கப்போ அப்போ ஆடியோ ப்ரொமோஷனும் எப்படி இருக்குன்னு நம்ம எப்பயும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இது கடைசி படமாக தான் இருக்குமா சார்? திரும்ப திரும்ப இதே கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, எப்பவுமே ஃப்யூச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதே கமலஹாசன் வந்து இது என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு போன வேகத்தில் திரும்பி வரலையா என்ன? அதனால் அங்கே நீங்கள் எதிர்பார்த்து போகிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம். அங்கே போகிறாரு, அரசியலுக்கு போகிறாரு, ஒருவேளை அங்கே பிரைட்டாக இருந்து ஆடாடா இது முன்னாடியே வந்திருக்கலாமே நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துட்டுன்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போன இடத்துல அவர் நினைக்காத மாதிரி சில சூழல்லாம் அமைஞ்சதுன்னா வேறு வழியில் வந்து தானே ஆகும். ஏன்னா ஒருத்தர் ஃபீல்டில் நல்லா இருக்கும்போது போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். ஏன் அங்கே பவன் கல்யாணம்லாம் போயிருக்காரு, அங்கே வந்து அவர் ஒன்றும் படமும் நடிச்சிட்டு இருக்காருல்ல சார். அவர் படத்தை இனிமேல் பண்ண முடியாது, துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு, இனிமேல் பண்ண முடியாது. அவர் அங்கே நடிச்சுட்டு இருந்தார், அதே மாதிரி இவரும் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கார். அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே போகிறாரு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா இப்போ விதை போட்டிருக்காரு, இது செடியாக வளர்ந்து மழை மரமாக வர்ற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் வந்து இங்கே பாதி கால் அங்கே பாதி கால் வச்சோம்னா இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடும், அதனால் முழுக்க முழுக்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு தெரியணும் அந்த குரோத், அது தெரியாமலே போச்சுன்னு வச்சிங்களேன், எதுக்கு வெட்டியாக தண்ணி ஊற்றிக்கிட்டு திரும்ப வரலான்னு வந்துடுவார். இதுதான் எதாருமா யாருந்தாலும் அதுதான், அதனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ரசிகனுக்கு வந்து அப்படி போனாலும் கொண்டாட்டம், இப்படி போனாலும் கொண்டாட்டம் தான். அதுதான் சொல்கிறீங்க, அது இப்படி வந்தாலும் சந்தோஷம் தான், அப்படி வந்தாலும் சந்தோஷம் தான். சரி, இவரை பற்றி பேசும்போது அஜித்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அது என்னதான் சார் ஆச்சு, விடாமல் இருச்சு, தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இல்லை, இன்னொரு 10 days ஒரு சாங் இருக்குது, கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். டோட்டலாகவே 10 days தான், அது கொண்டு வந்துடுவாங்க, அது பிரச்சனையே இல்லை. ரிலீஸ் டேட்டு ஏதாவது? இப்போதைக்கு அவங்க எதுவுமே முடிவு பண்ணல, ஏன்னா அது இயக்குனர் கையில் இருக்குது. இந்த 10 நாளையும் அவர் திட்டமிட்டபடி எடுத்து கொடுக்கணும்ல, அவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார். நம்ம திரும்ப திரும்ப இதுதான் சொல்லிகிட்டே இருக்கோம்,
பட நிறுவனமே மகிழ ஏண்டா போட்டோங்கிற அளவுக்கு கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கிறதா கேள்வி. ஏன்னா அவங்க ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே தீபாவளிக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போதோ, இப்போ திரும்ப இது சொல்கிறது வந்து படத்துக்கு ஒரு டீப் ப்ரொமோட் ஆன மாதிரி இருக்கும். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, படம் வந்துருச்சுன்னு வைங்களேன் இது எல்லாமே மறந்துடுவாங்க. இவ்வளவு நாள் நம்ம காத்திருந்தோம், அவ்வளோ டிலே ஆயிடுச்சு, அதெல்லாம் ஸ்டாக்ல அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாலி மூடு தான், யாரெல்லாம் மகிழ திட்டினாங்களோ கொண்டாட ஆரம்பிச்சு. அவ்வளோதான். ட்ரெய்லர் இப்போ வரும் சார், அது அது ட்ரெய்லர் கட் பண்ணிக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டீசர் மாதிரி ஒன்று கட் பண்ணி அது வேட்டையனோட விட்டுடலாம்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. பட் என்னென்னா அதை வந்து தனியாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணணும். செலிப்ரேஷன்னா என்ன, அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் பண்ணிங்கன்னா ஒரு கேலப்பாக இருக்கும், அது திடீர்னு தியேட்டரில் விட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு கலகலப்பு உருவாக்காதேங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? இப்போ ரெண்டுமா யோசிச்சுட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது. திடீர்னு வேட்டையனோட இணைந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா எதுவுமே கமிட் ஆகாமல் இருக்காருன்றது உண்மைதானா சார்? ஆமாம், இது வரைக்கும் அவர் சிறுத்தை சிவா படம் மட்டும் ஒன்று பண்ணுறாரு, அது அவர்கிட்ட பேசிட்டாரு. சன் பிக்சர்ஸ் வேணாம்னு சொல்லியிருக்காரு, வேறு ப்ரொடியூசர் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது நடுவில் தான் இந்த கார் ரேஸ்ன்னு புதுசாக இறங்கிட்டார் அவர். இது வரைக்கும் பைக் ரேஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு கார் ரேஸ் எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தார், அப்புறம் நடுவில் வந்து அவருக்கு ஏஜ் பாராயிடுச்சு, அதனால் விட்டார். திரும்ப வந்து இப்போ எப்படி அதுக்குள்ளே போகிறாருன்னு தெரில. அது யார் அவருக்கு சொல்லி மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரில. பட் இந்த வேகம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு. இப்போ சிறுத்தை சிவா படம் உறுதியாக பண்ணிவிடுவார், ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துட்டார். இதை பேரலெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து கார் ரேஸ்லையும் இருப்பார். சரி, அப்போ பேட் குட் பேட் அக்லி கன்ஃபார்மாக கொஞ்சம் சீக்கிரமாக நகரும் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் வந்துடலாம். டைரக்டர் பேசிக்கலாகவே அவர் ரொம்ப ஸ்பீடான ஒருத்தர். அவர் ஓகே ஆதிக்கிற வச்சிருந்தனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு மாதிரி இழைச்சிக்கிட்டு அப்படியே தேங்கிட்டுலாம் நிற்க மாட்டார், ஃபாஸ்ட்டு தான் அவர். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல கலகலப்பாக எல்லாம் ரசிக்கிற மாதிரியான படமாக வந்துடும். ஆமாங்க, அவருடைய யுக்தியை கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து நிறைய இயக்குநர்கள் நம்ம பார்க்குறோம், பட் அவருடைய வே ஆஃப் டெல்லிங்கு அது அந்த அந்த படத்தை உருவாக்குகிற விதமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஜாலியாக எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ அந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருக்குமான படம் எதிர்பார்க்கும். அஜித்துக்கு ஏதோ ஒரு புது படமாக இருக்கும் பாருங்க. ஆமாம். ஸோ அப்போ கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது, சைலண்ட்டான ஒரு ட்ரீட் இருக்குது. இருக்கும் இருக்கும். சரி சார், இப்போது சமந்தா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அமைதியாக தான் போயிட்டு இருந்தது, யார் சார் குளித்துக்கிட்டது அவங்கள பாவம்? இல்லை அது ஒரு தவறான ஒரு விஷயங்க. ஆக்சுவலாக ஒரு ஒரு அமைச்சர் அவங்க பேசும் பொழுது அதில் ஒரு கண்ணியம் கொடுக்கணும். இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இவர் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறாரு, அதெல்லாம் அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்துருச்சு. இந்த பக்கம் அவங்க அவங்களுடைய லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க. திடீர்னு வந்து அவங்க பிரிவுக்கு காரணம் இதுதான்னு ஒரு பெரிய மனுஷனை சுட்டி காட்டும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆச்சுங்க. இன்னொன்று, அங்கே ஆந்திராவில் அக்கினி குடும்பம்னா அப்படி ஒரு பெரிய மரியாதையோடு பார்க்குறாங்க. சமந்தா அதுக்கு முன்னாடி யாராக வேணால் இருந்துட்டோம், ஆனால் அவங்களுடைய மருமகளாக அவங்க போன பிறகு இப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ இழுக்கு, அப்போ அதை அவங்க பொறுத்துக்க முடியாது இல்லை. அதனால் அவங்க இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது அரசியலாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் சந்திரசேகர் அவருடைய மகன் தானே இவர், ராமராவ், சந்திரசேகர் ராவுடைய மகன். ஸோ இவருக்கு எதிராக வந்து ஆந்திராவில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே இறங்கிட்டாங்க. ஜூனியர் என்டிஆர் அவர் இவர் அல்லர்ஜுன்லேருந்து எல்லாரும் இறங்கி பயங்கரமாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையாக அந்த மினிஸ்டர் வந்து சொன்ன கருத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவோடு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ போல்டாக தைரியமாக கேள்வி கேட்டிருக்காங்களேன்ற மாதிரி சமந்தாவை பற்றி பாருங்க. இதே வேறு யாராவது இருந்ததுன்னா தவிர்த்துட்டு பயந்து ஓடிருப்பாங்கல்ல, அதுதான் கேட்குறோம். இல்லைண்ணா, இது சமந்தாவை பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த கட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பொறுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லையே. இறங்கி நேருக்கு நேர் சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டிய ஒரு இடம் தானே அது. சரி, அவங்க நாகார்ஜுனா சைட்லேருந்து ரியாக்ஷனே இல்லைன்றாங்க, எதனால் அவங்களும் அப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க? அவங்களும் ஒரு பதில் சொல்கிறது ரிப்ளை கொடுக்குறது இல்லாமல் இல்லையே. அவளாக தான் நான் முதல்ல கருத்து சொன்னது, அப்புறம் நாக சைத்தன்யா சொல்லியிருக்காரு, யாருமே விடலையாது. இல்லை, அவங்க அப்படியே சும்மா கடந்து போகிற மாதிரி ஏதோ ஃபார்மாலிட்டி சொன்ன மாதிரியே இருக்குதுங்க. இல்லை 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 இல்லை, ஃபார்மாலிட்டிலாம் இல்லை, அதை விட ஃபயராக வேற என்ன சொல்ல முடியும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவங்க கருத்தை முன் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக யாருமே யாரை பற்றி தேவையில்லாமல் பேசாத இருக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நான். இல்லைங்க, அரசியல்வாதிகள்ங்கிறது வேறு, அவங்க உலகம் வேறு. அங்கே வந்து நடிகர் நடிகைகளை எடுத்து நீங்கள் பேசும்பொழுது அது அவசியம் இல்லாத விஷயமா மாறுது. ஏன்னா இவங்க இவங்களுக்கான வேலையை இவங்க தொழிலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து திருமணமாகி பல்ல ஒரு டைவர்ஸுங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணம்ங்கிறது எவ்வளவு கொண்டாட்டத்தோட நடக்குமோ, ஒரு டைவர்ஸுங்கிறது அவ்வளவு வழியோட தான் முடியும்.
அவங்களுக்குள்ள 1000 வழிகளை சுமந்துட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு அதில் வந்து கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி நெருப்பை பற்ற வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தானே. ஒரு ஆள் மேபி ஒரு டைவர்ஷனாக கூட இருக்கலாம், இதை பற்றி பேசட்டுமே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை அது டைவர்ஷன் இல்லை. ஆக்சுவலாக அவங்க நினச்சது சந்திரசேகர ராவுடைய மகன் மீது ஒரு பெரிய கரையை பூசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஊழல் விஷயத்த சொல்லலாம் அல்லது வேற ஏதாவது சொல்லலாம். அவரால் பல பேர் மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்காங்க, பல நடிகைகள் அதுக்குள்ளே இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி போகிற போக்கில் சம்மந்தவைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த இது. ஆமாம். இப்போ அவங்க தொடர்ந்து என்னென்ன படம்லாம் பண்ணுறாங்க சார்? விஜய் படத்தெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை அவங்களுக்கு மறுபடியும் அந்த உடல் சரும நோய் வந்துருச்சு. அவங்க அப்போ ஒவ்வொரு முறையும் போராடி போராடி வெளியில் வர்றாங்க. அது அந்த கேமரா லைட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இயல்பு வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக கூட உங்களுக்கு வந்துடலாம். பட் அந்த லைட்டு வந்து நீங்கள் இப்போ வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் அவங்களுக்கு அது வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து அவங்க மீண்டும் போராடி வெளியில் வந்து ஸோ அதனாலேயே அவங்க படங்களை குறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது கூட தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இதில் எப்படியாவது வந்துடுவாங்க. ஏன்னா லீவில் நடிக்க வேண்டியது இல்லை சார் அவங்க ஃபஸ்ட்டு. எதில் லீவில் வர வேண்டியது தானே சமம். ஆமாம். லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வெளில போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. சரி எனிவே சார், ஃபைனலாக ஒரு குவஸ்டின், அதாவது இப்போ வரப்போகிற படங்களில் ரஜினி படத்துக்கு அப்புறமா பெரிய படம் எது சார் எதிர்பார்க்கலாம்? நான் கங்குவா தான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கேன். இல்லை கங்குவாவும் எதிர்பார்ப்புக்குரிய படம் தானே. இப்போ லிஸ்ட்டில் வந்து இந்தியன் 3 நம்ம அது கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதை ஓடிடியில் டைரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மற்றபடி பெரிய படங்கள்னா தக்லைக்கு தான். தக்லைக்கு? ஆமாம். இப்போ கங்குவா எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்களா சார்? கங்குவா பண்ணிடுவாங்க. கங்குவா தான் அந்த நவம்பர் மாதம் பிளான் பண்ணியிருக்காங்களே. அது சொன்ன டைமுக்கு வந்துருமா? இந்த முறை வந்துடும். ஏன்னா தயாரிப்பாளர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தோடையில் கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூல மாட்டியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லை சினிமானாலே அதானங்க, இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தானே. ஒன்றும் இப்போ அடுத்தடுத்து ப்ராஜெக்டை கையில் வச்சிருக்காங்க. கங்குவா 2 கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, வந்துடுவாங்க. சிஜிலாம் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சூர்யா ரசிகர்கள். நிச்சயமா இருக்கு. நன்றி சார். நன்றி.